வணக்கம். ஒலிம்பிக் 2020 நடந்த மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வரலாற்றில் இப்படியான நிகழ்வுகள் அரிது. வாருங்கள், இப்படியான தகவல் ஒன்றைத்தான் என்று பார்க்க இருக்கின்றோம். முழுமையாக பாருங்கள், நீங்களும் ஒரு சம்பவத்தை உணர்வீர்கள். டோக்கியோ ஒலிம்பிக்கில் நடந்த மனிதாபிமான நிகழ்வு உலக மீடியாக்கள், சமூக வலைத்தளங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்களிடம் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது என்றால் உண்மைதான். ஒலிம்பிக்கில் கத்தார் உயரம் தாண்டும் போட்டியில் தங்கம் வென்றது அனைவருக்கும் தெரியும். ஆனால் தெரியாத மற்றொரு மனிதாபிமானம் அங்கே மறைந்திருக்கின்றது. அதைத்தான் என்று பார்க்க இருக்கின்றோம். பேசு பொருளாக என்று சமூக வலைத்தளங்கள், செய்தித்தாள்கள் மற்றும் வானொலிகள், தொலைக்காட்சிகள் என்று அனைவற்றிலும் பேசப்படும் பொருளாக காணப்படும் இந்த மறைந்திருக்கும் நிகழ்வு ஒன்றுதான். கத்தார் ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக அடுத்தடுத்து 2 தங்கப்பதக்கங்களை வென்றது மட்டும் அல்லாமல் இதில் 2வது தங்கம் உயரம் தாண்டும் போட்டிக்கு கிடைத்தது. இது ஒலிம்பிக் போட்டி தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக பார்க்கும் அனைவருக்கும் நன்கு தெரியும். ஆனால் தெரியாத மற்றும் ஒன்று உள்ளது. விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை முக்கியத்துவம் என்பதை நிரூபித்தார் கத்தார் வீரர். அவர் தன்னுடைய போட்டியிட்ட இத்தாலி வீரர் அவர்களுக்கு இந்த தியாகத்தை செய்திருக்கின்றார். உயரம் தாண்டும் போட்டியின் கடைசி சுற்றில் இருவரும் ஒற்றிய அளவில் உயரத்தை கடந்திருக்கின்றார்கள். தொடர்ந்தும் நடுவர் இருவருக்கும் 3 சந்தர்ப்பங்களை வழங்கினார். அதிலும் இருவரும் ஒற்றிய உயரத்தை தாண்டினார்கள். இந்த நேரத்தில் இத்தாலி வீரரும் காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து தங்கப்பதக்கம் யாருக்கு வழங்குவது என்பதை முடிவு செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது இத்தாலி வீரர் காயம் காரணமாக தன்னால் இன்னும் உயரத்தை தாண்ட முடியாது என்று அறிவிக்கின்றார். இதை பார்த்த கத்தார் வீரர், நானும் தாவாமல் இருந்தால் நீங்கள் பதக்கத்தை எப்படி வழங்குவீர்கள் என்று இந்த கேள்வியை அவர் முன்வைக்கின்றார். இந்த தங்கப்பதக்கத்தை இருவரும் பகிர்ந்து கொள்ள விதிமுறைகள் எதுவும் உள்ளதா என்று நடுவரிடம் கேட்கின்றார். அதற்கு நடுவர், நீங்கள் தாவவில்லை என்றால் பதக்கம் பகிர்ந்து அளிக்கப்படும் என்கின்றார். தனக்கு தங்கம் வெல்ல வாய்ப்பு இருந்தும் அப்படியே செய்யுங்கள் என்று ஒரு நொடிகூட யோசிக்காமல் அடுத்த நொடியே கூற அங்கிருந்த அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்கின்றார்கள். இதை கேட்டதும் கத்தார் வீரர் அவர்களை இத்தாலி வீரர் கட்டியணைத்து தன்னை நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி தாங்காமல் மைதானம் முழுவதும் அவர் சுற்றி வந்தார். போட்டி பொறாமை நிறைந்த இந்த உலகில் இப்படியான ஒரு மனிதரும் முதல் உலக மீடியாக்கள் மற்றும் செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள், சமூக வலைத்தளங்கள் புகழ்ந்து செய்திகள் வெளியிட்ட வண்ணம் உள்ளனர். கத்தார் இதுவரையில் நடைபெற்ற மொத்த ஒலிம்பிக் போட்டிகளும் சேர்த்து தன்னுடைய வரலாற்றில் இதுவரையில் பெற்ற 2 தங்கமும் சேர்த்து 7 பதக்கங்களை வென்றுள்ளது. இதில் 2 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 4 வெண்கலம் ஆகியவை அடங்கும். இந்த பதிவின் மூலம் நீங்களும் ஒன்றை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இது தொடர்பான உத்தியபூர்வமான வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்வையிட விரும்பேன். அந்த இறுதி நொடியில் ஏற்பட்ட உணர்வு ரீதியான அந்த பதிவை நீங்களும் பார்க்க விரும்பேன். வீடியோ பதிவை டிஸ்கிரிப்ஷனில் எமது டெலிகிராம் லிங்க் இருக்கு, அதில் சென்று அந்த வீடியோ பதிவை நீங்களும் பார்வையிடலாம்.